வணக்கம் நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர் வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்ற நிவர் புயல் மரக்காணம் புதுச்சேரி இடையே தற்போது கரையை கடந்து வருகிறது சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்த நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறியது மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் இரவு பதினோரு மணி அளவில் மரக்காணம் மற்றும் வடக்கு புதுச்சேரி இடையே கரையை கடக்க தொடங்கியது புயலின் வெளிப்புற முன்பகுதி தற்போது நிலப்பகுதியை எட்டி கரையை கடக்க தொடங்கியுள்ளது புயலின் கண்பகுதி எனப்படும் மையப்பகுதி கரையை கடக்க மூன்று மணி நேரம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பின்னர் புயலின் பின்புற வழிப்பகுதி கடக்க தொடங்கும் புயல் கரையை கடக்க தொடங்கியுள்ளதால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது மணிக்கு சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நிவர் புயல் தற்போது கரையை கடந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் புயல் கரையை கடந்தாலும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீடிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதனிடையே புயல் கரையை கடந்து வரும் இடங்களில் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது கடலூரிலும் பலத்த காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நிவர் புயல் கரையை கடந்து வருவதால் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பலத்த புயல் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது பல இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது புயல் கரையை கடந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் மின்சாரம் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது கடலில் பலத்த சீற்றத்துடன் ராட்சசாலைகள் எழுகின்றன புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பார்வையிட்டார் புயல் காற்று பலமாக வீசி வருவதாகவும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாலும் புதுச்சேரியில் உள்ள எமது அகில இந்திய வானொலியின் செய்தியாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார் காலை முதல் அவ்வப்போது மழை பெய்து கொண்டிருந்தாலும் இரவு ஏழு மணிக்கு மேலாக அதாவது நிவர் புயல் புதுச்சேரியிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்த நிலையில் பலத்த மழை பெய்ய துவங்கியுள்ளது தற்போது அதிகமான காற்றுடன் அதிக மழையும் பெய்து வருகிறது காற்று மழையின் காரணமாக தற்போது புதுச்சேரி முழுவதும் மின்சாரம் தடைபட்டு இருளில் மூழ்கியுள்ளது கடந்த பல புயல்களில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு இந்த முறை புதுச்சேரி அரசு தீவிரமான முன்னெச்சரிக்கையை மேற்கொண்டது அதன்படி தற்போது நிவாரண முகாம்களில் சுமார் ஐநூறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வளர்ச்சித்துறை ஆணையர் திரு அன்பரசு கூறியுள்ளார் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரமாக உயரலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முகாம்களில் இருப்பவர்களுக்கு உணவு தவிர முகக்கவசம் சானிடைசர்கள் வழங்கவும் அந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் புதுச்சேரி நிர்வாகம் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக புயல் குறித்த எச்சரிக்கை மீன்பிடிக்க கடலுக்குள் சென்ற மீனவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் பத்திரமாக கரை திரும்பிவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது புயல் கரையை கடக்க துவங்கியுள்ள நிலையில் இது அதிகாலை வரை நீடிக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் நிவார் நிவர் புயல் நிவர் புயலின் தாக்கத்தை தொடர்ந்து நாளையும் புதுச்சேரிக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலில் உள்ளது நாளை காலை ஆறு மணி வரை அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியிலிருந்து சந்திரமோகன் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு ஒன்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நிவர் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வந்தது செம்பரம்பாக்கம் ஏரியின் முழு முழுக்குள்ளளவை தண்ணீர் எட்டியதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் விடுவிக்கப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு தற்போது ஒன்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டு நிவர் புயலுக்கு முன்னால் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் அனைவரும் பத்திரமாக கரை திரும்பியுள்ளதாக கிழக்கு கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய டிஐஜி சசிகுமார் கூறியிருக்கிறார் இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயனிடம் பேசுகையில் நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள கடலோர காவல்படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஏற்கனவே புயல் தாக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் புதுச்சேரி டென்டேட்டிவ்லி புதுச்சேரிக்கு மேலே அது வந்து க்ராஸ் ஆகும் இன்றைக்கி மிட் நைட் இல்லாட்டி நாளைக்கு காலையில் அட் அ ஸ்பீட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் அண்ட் கஸ்டிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் அதுக்காக நாங்கள் இண்டியன் கோஸ்டார்டு அப்படின்னா கடல் காவல்துறை நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோம் ஸோ லேண்ட் ஃபால் எப்போது வந்து இது வந்து க்ராஸ் ஆகிறதோ கோஸ்ட் அப்போது இமீடியட்லி நாலு கப்பலும் லேண்ட் கிட்ட வந்து ரெஸ்கியூ ரிலீஃப் எஃபர்ட்ஸ்க்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க डिजास्टर मैनेजमेंट टीम्स, डिजास्टर टीम रेडिया वो आल अलॉांग दि कोस्ट प्रेफ़रेबली इन चेन्न करेकल पुचे अमोम रामना अल् इसास्टर रिलीफ टीम वो वो लाइफ बॉयस लाइफ जैकेट जेमिनी बोट्स वित् ओबीएम अब रिलीफ मेटीर दट इज इनकलूड्ड राशन

நிவர் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஐஎன்எஸ் சுமித்ரா ஐஎன்எஸ் ஜோதி என்ற இரண்டு கடற்படை கப்பல்களை பயன்படுத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி கப்பற்படை தலைமை அதிகாரி கமோடர் ஷியாம் சுதர் கூறியிருக்கிறார் இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயனிடம் பேசிய அவர் ஐஎன்எஸ் சுமித்ரா கப்பல் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வருவதாகவும் ஐஎன்எஸ் ஜோதி கப்பல் கடலோர பகுதியில் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த கப்பல்களில் உணவு உணவு உட்பட போதுமான அளவு நிவாரணப் பொருட்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எங்கள் எல்லா யூனிட்லேயும் நாங்கள் வந்து ஃப்ளட் ரிலீஃப் டீமை ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கோம் மொத்தம் பதினோரு ஃப்ளட் ரிலீஃப் டீம் எங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்குது அதை தவிர டைவிங் டீமும் ஸ்டாண்ட் பையாக வச்சுருக்கோம் ராமநாதபுரத்தில் வச்சுருக்கோம் இங்கே சென்னையில் வச்சுருக்கோம் டைவிங் டீம் ஸோ என்ன அசிஸ்டன்ஸ் எப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்களோ இப்போ ரிக்யர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீமை அனுப்புவோம் ஐஎன்எஸ் ஜோதினு ஒரு ஷிப்பு விசாகப்பட்டினத்துலேருந்து நேர்த்தி செயல் ஆகிடுச்சு அந்த ஷிப்பில் வந்து நாங்கள் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சிருக்கோம் அந்த மெட்டீரியல் என்னன்னா ஃபுட் சப்ளைஸ் க்ளோதிங் ஐட்டம் அப்புறம் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அதெல்லாம் இருக்கும் அதில் ஸோ அது வந்து ஸ்டாண்ட் பை இருக்கு நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் எண்ணூற்று எண்பத்து மூன்று புயல் நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் நிவாரணப் பணிகளை நேரில் பார்வையிட்ட அவர் அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் புயல் பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருபத்து நான்கு மணி நேரம் செயல்படும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதேபோல் நாமக்கல் மாவட்டம் காட்டூரில் சமுதாயக்கூட அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சரோஜா நிவர் புயலை எதிர்கொள்ள மாநில அரசு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்தார் நிவர் புயல் காரணமாக கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய பதினாறு மாவட்டங்களில் இன்றும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வேலூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சை அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நிவர் புயல் காரணமாக சென்னை சென்ட்ரலிலிருந்து மேட்டுப்பாளையம் கோவை மங்களூர் திருவனந்தபுரம் ஆலப்புழா பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஏற்கனவே சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் நேற்றிரவு ரத்து செய்யப்பட்டது இதனிடையே சென்னை விமான நிலையம் நேற்றிரவு ஏழு மணி முதல் இன்று காலை ஏழு மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரிநீர் அடையாறு ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் விமான ஓடுபாதையில் வெள்ளநீர் புகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை இன்று மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற நட்சத்திர கால்பந்து வீரர் மாரடோனா மாரடைப்பால் காலமானார் அவருக்கு வயது அறுபது கால்பந்து ஆட்டத்தில் ஜாம்பவானாக திகழ்ந்த அர்ஜென்டினா வீரர் மாரடோனா உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரராக திகழ்ந்தவர் ஆவார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ரத்தக் கசிவு காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டும் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த மார்டோனா பியானோஸ் அயர்ஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் திடீரென மாரடைப்பால் காலமானதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் மாரடோனாவின் மறைவு அவரது ரசிகர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது அடுத்த நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கை அதிகாலை இரண்டு மணிக்கு வணக்கம்